கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, குழந்தைகளே, நண்பர்களே, ஆண்டவர் இயேசுவின் திருப்பெயரால் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளின் ஞாயிறு வழிபாட்டிலே உங்களோடு இணைந்து கடவுளை வழிபடவும், ஆண்டவருடைய திருவார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளவும் கடவுள் எனக்கு கொடுத்த இந்த நல்வாய்ப்புக்காக ஆண்டவரை போற்றுகிறேன். நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் கடவுளே, இந்த மகிழ்ச்சியான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். மீண்டுமாய் உம்முடைய திருமுன்னர் நாங்கள் ஒன்று கூடவும், உம்மை பாடி துதிக்கவும், உம்முடைய திருவார்த்தைகளை தியானிக்கவும், உம்முடைய பேரருளை பெற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் பல இடங்களிலே பிரிந்து ஆண்டவரே உம்முடைய வழிபட்டு கொண்டிருந்தாலும், உம்முடைய உள்ளங்கைக்குள் நாங்கள் ஒன்றிணைந்தவர்கள் என்கிற உண்மைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இப்போது உம்முடைய திருவார்த்தைகளை பேசும்போது தூயாவியானவர் ஆட்கொண்டு உம்முடைய வார்த்தைகளை எங்களுக்கு தார். நீர் பேசும் அடியார் கேட்கிறோம். இயேசு இரட்சகரின் இணைய நாமத்தில் வேண்டுகின்றோம் எங்கள் பரம தந்தையே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பானவர்களே, மீண்டும் உங்கள் அனைவரையும் ஆண்டவரின் திருப்பெயரால் வாழ்த்துகின்றேன். இந்த நாள் 24/1/21 ஞாயிற்றுக்கிழமை, இந்த ஆண்டின் 4வது ஞாயிற்றுக்கிழமை. சிறப்பாக இது ஒரு சிறப்புமிக்க வாரமாக நாம் கொண்டாடி வருகிறோம். குறிப்பாக ஜனவரி 18 முதல் 25 வரை ஒன்றிப்பு வாரம், எக்குமெனிக்கல் வீக் என்று நாம் கொண்டாடுவோம். இதில் இடையிலே வருகிற ஞாயிற்றுக்கிழமையை எக்குமெனிக்கல் சண்டே, ஒன்றிப்பு ஞாயிறு என்று நாம் கொண்டாடுகின்றோம். இதற்கு முக்கியமான காரணம் என்னவென்று சொன்னால், மரபுப்படி ஜனவரி 18 பேதுருவுடைய விழா, ஃபீஸ்ட் ஆஃப் பீட்டர் என்று சொல்லுவார்கள். அந்த நாளினுடைய முக்கியத்துவம் என்னவென்று சொன்னால், அந்த நாளிலே தான் பேதுரு இயேசுவை குறித்த ஒரு அறிக்கையை சொல்கிறார். நீங்கள் யோவான் 6 வாசிப்பீர்களானால் முதல் பகுதியிலே அவர் 5000 பேருக்கு உணவளித்த நிகழ்ச்சி, தொடர்ந்து பல அற்புதங்களை செய்கிறார். பிறகு பார்க்கிற போது அவர் நல் உபதேசங்களை செய்வதை பார்க்கிறோம், அருளுரை ஆற்றுகிறார். இப்படி அற்புதங்களை கண்டவர்கள் அவரை விட்டு விலகி போகிறார். அப்படி விலகி போகிற ஒரு சூழ்நிலையிலே இயேசுநாதர் 12 சீடர்களையும் பார்த்து கேட்கிறார், நீங்களும் போய்விட மனதாயிருக்கிறீர்களா? அப்போது பேதுரு சொல்வது என்னவென்று சொன்னால், யாரிடத்திலே போவோம்? வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடத்தில்தானே இருக்கிறது. நாம் அந்த பகுதியை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். யோவான் 6:66 துவங்கி சில வார்த்தைகளை வாசிக்கிறேன். யோவான் 6:66 அன்றே இயேசுவின் சீடருள் பலர் அவரை விட்டு விலகினர். அன்று முதல் அவர்கள் அவரோடு சேர்ந்து செல்லவில்லை. இயேசு 12 சீடரிடம், நீங்களும் போய்விட நினைக்கிறீர்களா என்று கேட்டார். சீமோன் பேதுரு மறுமொழியாக, ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் போவோம்? நிலைவாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன என்றார். அவை இப்படி ஆண்டவரை அறிக்கை செய்த நாளாக ஜனவரி 18 மரபுப்படி திருச்சபை நினைவு கூர்ந்து ஃபீஸ்ட் ஆஃப் பீட்டர், பேதுருவுடைய விழா என்று, ஃபெஸ்டிவல் என்பதை ஃபீஸ்ட் என்று சொல்வார்கள், விருந்து, பேதுருவுடைய விழாவாக கொண்டாடுகிறோம். அதே போல ஜனவரி 25 தூய பவுலடியாருடைய மனமாற்றத்தின் நாள், கன்வர்ஷன் ஆஃப் பால். அவர் தமஸ்குவுக்கு போகிற வழியிலே இயேசு பெருமான் அவரை சந்திக்கிறார். திருத்தூதர் பணிகள் 9 நீங்கள் வாசிக்கலாம். அப்போது, நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நானே என்று அவரோடு கூட உரையாடி அவருடைய வாழ்க்கையில் இடைபடும்போது அங்கே பவுலிடத்திலே ஒரு மனமாற்றம் ஏற்படுகிறது, கன்வர்ஷன் ஆஃப் பால். அவே சென்ட் பால்ஸ் என்று வைத்திருக்கிற திருச்சபையினர் இந்த நாளை ஜனவரி 25 சிறப்பாக கொண்டாடுவார். அதே போல் ஜனவரி 18 ஃபீஸ்ட் ஆஃப் பீட்டர், பேதுருடைய விழா என்று கொண்டாடுவார். அவருடைய அறிக்கை இட்டனார்.
ஆகவே இந்த 18ஆம் தேதிக்கும் 25ஆம் தேதிக்கும் இடைப்பட்ட இந்த நாட்கள் ஒன்றிப்பின் வாரமாக, ஏனென்று சொன்னால் திருச்சபையினுடைய இரண்டு பெரும் தலைவர்கள் நாம் பார்த்தோமானால் பேதுரடிகளார் யூதர்களுக்கென்று திருப்பணியாற்றவும், பவுலடியார் யூதர் அல்லாதவர்களுக்கு என்று திருப்பணியாற்றவும் என்று தங்களை வரையறுத்து கொண்டாலும் ஒருவர் எல்லாரிடத்திலும் பணியாற்றுகிறார்கள். ஆனால் சிறப்பு ஊழியம் என்று பார்க்கிற போது பேதுரடிகளாரை நாம் யூதருக்கான திருப்பணியாற்றுகிறவர் என்றும், பவுலடியாரை யூதர் அல்லாதவர்களுக்கான ஊழியர் என்றும் பொதுவாக குறிப்பிடுவோம். ஆனால் ரெண்டு பேருக்கும் பணி செய்தாலும் அவருடைய சிறப்பு ஊழியங்கள் அதுவாக இருந்தது. ஆகையினாலே இந்த இடைப்பட்ட வாரத்தை ஒன்றிப்பின் வாரமாக கொண்டாடும்படி 1908ஆம் ஆண்டு பால் வாட்சன் என்கிறவர் அழைப்பு விடுத்தார். ஆகவே அந்த 1908ஆம் ஆண்டு முதல் இந்த ஒன்றிப்பின் வாரம் கொண்டாடப்படுகிறது. இப்படி கொண்டாடப்படுகிற நேரத்தில் நாம் சிறப்பாக செய்வது என்னவென்று சொன்னால், 1575 போல் மார்ட்டின் லூதர் அவர்கள் திருச்சபை சீர்திருத்தத்தை கொண்டு வந்த பிறகு ஒன்றாக இருந்த திருச்சபை கத்தோலிக்க திருச்சபை என்றும், ரோமன் கத்தோலிக்க திருச்சபை என்றும், புராட்டஸ்டன்ட் திருச்சபை என்றும், அதாவது சீர்திருத்த திருச்சபை என்றும், புராட்டஸ்டன்ட் என்பது கத்தோலிக்க நண்பர்கள் நமக்கு கொடுத்த பெயர், அவர்கள் எதிர்த்து போனவர்கள் என்று சொல்லி, நாம் சொல்வது சீர்திருத்த திருச்சபை. நாம் யாரும் எதிர்க்கவில்லை, திருச்சபையில் சீர்திருத்தத்தை கொண்டு வரதான் மார்ட்டின் லூத்தர் அவர்களும் விரும்பினார்கள். அதனாலே சீர்திருத்த திருச்சபை என்றும் கத்தோலிக்க திருச்சபை, ரோமன் கத்தோலிக்க திருச்சபை என்றும் பிரிந்தோம். ஆனால் அடிப்படையில் நாம் எல்லாரும் ஒரே ஆண்டவரை தான் வணங்குகிறோம், ஒரே விசுவாசம்தான் இருக்கிறது. அங்கங்கே சில டாக்டரல் டிஃப்ரென்சஸ் இருக்கலாம், ஆனால் அது பெரிதாக அல்ல. அடிப்படை கிறிஸ்துவின் அடிப்படையிலே நாம் பணியாற்றி கொண்டிருக்கிறோம் என்பதுதான் உண்மை. ஆகினால் இந்த இரண்டு பெரும் தலைவர்களுடைய விழாக்களை ஒன்றிணைத்து நாமும் எந்த திருச்சபையாக இருந்தாலும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்பதை வலியுறுத்துவதற்காகத்தான் பால் வாட்சன் என்கின்றவர் இந்த ஒன்றிப்பின் வாரத்தை அவர் வலியுறுத்தினார். ஆகவே இந்த வாரத்தில் பல திருச்சபைகளில் மற்ற திருச்சபையிலிருந்து நண்பர்களை அழைத்து நாம் வழிபாடு நடத்துவது வழக்கமாக இருக்கிறது. சில இடங்களில் நான் கூட செங்கல்பட்டு இருக்கும்போதும் சரி, இங்கே சென்னையில் இருக்கும்போதும் சரி, அநேக கத்தோலிக்க குருமார்கள் பாதிரிமார்கள் ஃபாதர்ஸ் என்னை அழைத்து பேசியிருக்கிறார்கள். அதேபோல் நான் பணியாற்றிய திருச்சபையிலும் கத்தோலிக்க குருமார் வந்து பிரசங்கித்திருக்கிறார்கள். ஒரு ஐக்கியத்தின் நாளாக கத்தோலிக்க அது இரண்டு பெரும் பிரிவுகள் என்று சொன்னால் இதை தான் சொல்ல முடியும், சீர்திருத்த திருச்சபை கத்தோலிக்க திருச்சபை. சீர்திருத்த திருச்சபை எடுத்துக்கொண்டால் இதிலே பல பிரிவினைகள், பெந்தகோஸ்தே, லூத்தரன், சிஎஸ்ஐ என்றெல்லாம் இருக்கிறது. ஆனால் எல்லாரும் நாம் ஒரே ஆண்டவரை இயேசுவை நாம் மகிமைப்படுத்துகிறோம், கிறித்துவ ஆண்டவரை நாம் போற்றுகிறோம் என்பது முக்கியம். ஆகையினாலே இந்த ஒன்றிப்பு வாரத்தை நாம் கொண்டாடுகிறோம். இதற்கு அடிப்படையாக இருக்கிறது தென்னிந்திய திருச்சபையினுடைய அடிப்படை வாக்கியம் தான். யோவான் 17ஆம் அதிகாரத்தில் நாம் 21ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருப்பார்களாக, அவர்கள் ஒன்றாயிருப்பதினாலே இந்த உலகம் நம்மை கண்டுகொள்ளும், கடவுளை கண்டு மகிமைப்படுத்தும். ஆகினாலே இந்த ஒன்றிப்பு என்று கொண்டு வந்ததனுடைய நோக்கம், நாம் யாராயிருந்தாலும் கிறிஸ்துவை மீட்பராக ஏற்றுக்கொண்ட அத்தனை பேரும் ஒன்றிணைய வேண்டும் என்கிற நோக்கத்தோடு கூட, இப்படி ஒன்றிணைவதின் வாயிலாக உலகுக்கு நாம் சாட்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான். ஆகினாலே அதை நாம் தொடர்ந்து செய்து வருகிறோம். ஆனால் இந்த எக்குமெனிசம் என்று பார்க்கிற போது நாளடைவிலே நமக்கு பரிசுத்தாவியானவர் வெளிப்படுத்தி காட்டுகிற சிந்தனை என்னவென்று சொன்னால், ஏதோ திருச்சபைகள், ரோமன் கத்தோலிக்க திருச்சபை, சிஎஸ்ஐ திருச்சபை, டிஎல்சி திருச்சபை, பெந்தகோஸ்தே திருச்சபைகள், இவைகள் ஒன்றிணைப்பது மாத்திரம் கடவுளுடைய நோக்கம் அல்ல. யோவான் 10ஆம் அதிகாரத்திலே சொல்வார், இந்த மந்தையிலே இல்லாத வேறே ஆடுகளும் எனக்குண்டு, அவைகளையும் நான் ஒன்று கூட்ட வேண்டும், அப்போது ஒரே ஆயரும் ஒரே மந்தையுமாக இருக்க முடியும். ஆகவே இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களையும் ஒன்றிணைக்க வேண்டும். எக்குமெனிசம் என்பது இன்னும் கொஞ்சம் விரிவாக போக வேண்டும். ஏதோ நம்முடைய திருச்சபைகளுக்குள் இருக்கிற ஐக்கியம் மாத்திரமல்ல, இந்த கிறிஸ்துவின் அன்பினாலே நாம் எல்லாரையும் ஒன்றிணைத்து ஒரு நோக்கத்தோடு கூட செயல்பட வேண்டும். ஆகவே அதை அடிப்படையாக கொண்டுதான் இந்த
ஒன்றிப்பின் ஞாயிறு கொண்டாடப்படுகிறது. இதற்கு ஆதாரமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற திருமறை பகுதிகள் எசேக்கியேல் 37:15-28, சங்கீதம் 4, திருப்பாடல்கள் 4, பிலிப்பியர் 4:8-20, மத்தேயு 5:21-26. இந்த 4 பகுதியில் தொட்டுவிட்டு நான் முடிவுரைக்கு செல்கிறேன். முதலாவதாக எசேக்கியேலை நாம் பார்க்கும்போது 37:15-28 பார்க்கும்போது அங்கே இஸ்ரேல் நாடு பிரிந்து இருந்தது. தாவீது ஒரே அரசராக ஆண்டார், சாலமோன் ஒரே அரசராக ஆண்டார். அதற்கு பிறகு யூதா நாடு என்றும் இஸ்ரேல் நாடு என்றும் பிரிந்து விட்டது. ஆகவே இஸ்ரேல் மக்களை தங்களுக்குள் பிரிவினை ஏற்பட்டு விட்டது. அவை இரண்டு அரசுகள் இருந்தன, யூதா அரசு, இஸ்ரேல். இரண்டு ஆலயங்கள், கில்காலுக்கு போவோம் என்றும் எருசலேமுக்கு போவோம் என்றும் ஆலயங்கள் அந்தந்த பகுதிகளிலே கட்டி கொண்டார்கள். ஆனால் எசேக்கியேல் தீர்க்கதரிசி, இவரும் எரேமியா தீர்க்கதரிசி போன்றவர் தான், காட்சிப்படுத்தி உருவங்களை செய்து அதை ஆண்டவருடைய செய்தியை சொல்வார், அதில் நடித்து காட்டி. இங்கே இரண்டு கோள்களை இணைக்கும்படியாக அங்கே சொல்வதை நாம் பார்க்கிறோம். நீங்கள் வாசித்து பார்க்கலாம், நேரம் கருதி அந்த பகுதியை வாசிக்கவில்லை. நீங்கள் வாசித்தால் இரண்டு கோள்களை ஒன்றாக இணைத்து, இனிமேல் ஒரு அரசர் தான், இனிமேல் ஒரு ஆலயம்தான், இனிமேல் ஒரே அரசாக இஸ்ரேலும் யூதாவும் ஒன்று கூடும், அதுதான் கடவுளுடைய விருப்பம், இனிமேல் நான் கட்டளைகளை அவர்களுடைய இருதயத்திலே எழுதி வைப்பேன் என்று சொல்கிறேன். ஆகவே இந்த ஒன்றிப்பு ஆண்டவருடைய அனாதி தீர்மானம். அடுத்து திருப்பாடல் 4:10 நாம் வாசிப்போமானால் அங்கே அவர் சொல்வது இந்த பிரிவினைக்கு என்ன காரணம் என்பதை அவர் ஆலோசிக்கிறார். திருப்பாடல் 4:4, சங்கீதம் 4:4 சொல்வார், நீங்கள் கோபம் கொள்ளாதீர்கள். கோபம்தான் இதற்கு எல்லாவற்றுக்கும் காரணம். பிரிவினை என்று வருவதற்கு நீங்கள் ஆய்ந்து பார்ப்பீர்களானால் அடிப்படையில் ஒரு கோபம் இருக்கும், ஒரு வெறுப்புணர்வு இருக்கும். அதை கோபத்தினுடைய விளைவு வெறுப்பு அல்லது வெறுப்பினுடைய விளைவு கோபம் என்று சொல்லலாம். ஆனால் இந்த கோபத்தை நீங்கள் தணிக்க வேண்டும் என்று சொல்கிறார். அந்த வசனத்தை மாத்திரம் நான் வாசிக்க விரும்புகிறேன். சங்கீதம் திருப்பாடல் 4:4, அதிலே அந்த பகுதி முழுவதுமே நாம் பார்க்கின்ற போது கடவுள் விரும்புகிற ஒரு காரியத்தை அங்கே சொல்கிறார். ஆகவே குறிப்பாக அவர் வலியுறுத்த விரும்புவது இந்த கோபத்தை பற்றிய ஒன்றுதான். 4:4 வாசிக்கிறேன், சினமுற்றாலும் பாவம் செய்யாதிருங்கள், படுக்கையிலே உங்கள் உள்ளத்தோடு பேசி அமைதியாயிருங்கள். நீங்கள் கோபத்தோடு படுக்கைக்கு போயிருப்பீங்க, எல்லாருக்கும் அந்த அனுபவம் இருக்குது. ஒன்று, குடும்பத்தில் ஏதாவது கோபம் இருக்கும், அப்படி இல்லைன்னா அலுவலகத்தில், நண்பர்களிடத்தில், உறவினரிடத்தில். ஆனால் அப்படி கோபத்தோடு நீங்கள் படுக்கையில் போனீங்கன்னா அங்கே அமைதி இருக்காது. அதே தான் எபேசியரில் இதை எடுத்து ஆடுகிறார். எபேசியர் 4:26 வாசிக்கலாம். எபேசியர் 4:26, சினமுற்றாலும் பாவம் செய்யாதிருங்கள், பொழுது சாய்வதற்குள் உங்கள் சினம் தணியட்டும். அதாவது கோபப்பட்டாலும் உடனே போய் ரிகன்சிலேட் ஆகும். அந்த கோபம், அதாவது கோபத்தை பற்றி சொல்லுவார்கள், ஒருவர் தனக்குத்தானே கொடுத்து கொள்கிற தண்டனை. நாம் நினைக்கிறோம் கோபப்பட்டால் மற்றவங்கள தண்டிக்கிறோன்னு, அது இல்லை உண்மை. கோபப்பட்டால் உங்களையே நீங்கள் தண்டிச்சுக்கிறீங்க. அதனால் கோபப்பட்டால் உங்கள் அமைதி போகும், உங்கள் பிளட் ப்ரெஷர் ஏறும், நீங்கள் எந்த வேலையும் செய்ய முடியாது, பதற்றத்தோடு இருப்பீர்கள். அதனால் கோபம் வருகிற போது அமைதி கெட்டு போகிறது. அப்போது அமைதி வேண்டும் என்று சொன்னால் அமைதியில் இறைவனை காண்போம். அவை எல்லா இந்த பிரிவினைக்கும் காரணம் கோபம்தான். நீங்கள் விரிவாக நீங்கள் சிந்தித்துக் கொள்ளலாம். ஆகவே எபேசியர்லே அதை அதிகமாக வலியுறுத்துகிறார். பிலிப்பியர் நிருபத்தில் அவர் வாசிக்கும் போது தான் அதுதான் சொல்கிறார். நீங்கள் பிலிப்பியர் 8:20 வாசனத்தை வாசிக்கும் போது, நீங்கள் இறுதியாக சகோதரர்களே, நன்மையானது எதுவோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அதையே சிந்தித்து கொண்டிருங்கள்.
அதனாலே நம்முடைய சிந்தனை சிறப்பாக அமைந்தால் இந்த பகை போகாது. அங்கே நற்குணங்களை பற்றி பிலிப்பியர் 4:8 வசனத்தில் இருந்து சொல்லிக்கொண்டே போவார். ஆகவே நாம் நற்குணங்களை நமக்குள் வளர்த்து கொள்ள வேண்டும் இந்த பிரிவினைகள் நீங்குவதற்கு என்று சொல்லி. கடைசியாக மத்தேயு 5:21-26 வசனங்களில் வாசிக்கும் போது அது மலைப்பொழிவினுடைய ஒரு பகுதி. அங்கே கடவுள் சொல்கிறார், நீங்கள் காணிக்கை கொண்டு வரும்போது உங்கள் சகோதர சகோதரிகளில் யாருக்காவது ஆண்டவர் உங்கள் பேரில் மனக்குறை உண்டானால் காணிக்கையை வச்சுட்டு போங்க, போய் முதல்ல ஒப்புரவாயிட்டு வந்து காணிக்கையை செலுத்துங்க. இது பல நேரங்களில் நம்முடைய அனுபவம் இருக்கிறது. கோயிலுக்கு பொருடுவோம், அந்த நேரத்தில் வீட்டில் ஒரு பிரச்சனை வரும். ஒரு பெரியம்மா இருப்பாங்க நான் பணி செய்த இடத்துல, ஐயா ஒவ்வொரு வாரமும் கோயிலுக்கு வரும்போது சண்டை தான்யா எங்கள் வீட்டில். ஏன்னா அவங்க ஒரு கூட்டு குடும்பத்தில் இருந்தாங்க, 8 ரெடி ஆகிடுவாங்க, 3 ரெடி ஆக மாட்டாங்க, எல்லோரும் ஒரே வண்டியில் வரணும், ஒரே காரில் வரணும், இப்படி பல பிரச்சனைகள். அதனால் கோயிலில் வந்து பிரசங்கமே கேட்குறது கிடையாது, என்ன பாட்டு பாடுறாங்கன்னு தெரியாது, எதுக்காக வந்தோன்னு தெரியாது. அவை இந்த கோபத்திலே இருக்கும்போது வழிபாடு கெட்டு போகிறது. அதுதான் நாம் அதிகமாக சொல்லுவாங்க, வித் ஆங்கர் யூ கேனாட் வர்ஷிப் காட், ஸோ கெட் ரிட் ஆஃப் ஆங்கர். வித் ஆங்கர் யூ கேனாட் வர்ஷிப் காட். கோபத்தோடு கூட கடவுளை வழிபட முடியாது. அதனால் அந்த கோபத்தை விட்டு வெளியே வாங்க. அவை இந்த கோபம் எல்லாவற்றுக்கும் பிரிவினைக்கு காரணமாக இருக்கிறது. உங்களுடைய வழிபாடு சிறக்க வேண்டும் என்று சொன்னாலும், நீங்கள் ஒற்றுமையோடு இருக்க வேண்டும் என்று சொன்னாலும், இந்த கோபம் போக வேண்டும் என்பதை வலியுறுத்துவதை நாம் பார்க்கிறோம். இப்போது நான் முடிவுரைக்கு வருகிறேன். இந்த ஒன்றிப்பு எதற்கு? இன்றைய தலைப்பை தயவு செய்து நீங்கள் பார்க்கணும். ஒன்றிப்பு எதற்காக? நீதிக்கும் அமைதிக்குமான ஒருமைப்பாடு. யூனிட்டி ஃபார் ஜஸ்டிஸ் அண்ட் பீஸ். நாம் எல்லாரும் ஒன்றா இருக்கணும். அதாவது ஏசாயாவில் சொல்லும்போது, உபவாசத்தை பற்றி சொல்லும்போது, எதுக்காக உபவாசம் பண்ணுறீங்க? இன்னொருத்தர் குற்றத்துக்காக உபவாசம் பண்ணுறீங்க, உங்களுடைய மன விருப்பத்துக்காக உபவாசம் பண்ணுறீங்க. எதுக்காக வழிபாடு? என்னை எதிர்க்கிறவர்கள் அழிய வேண்டும் என்பதற்காக வழிபாடு, அல்லது நான் நன்றாக வாழ வேண்டும் என்பதற்காக வழிபாடு. ஆனால் வழிபாட்டினுடைய நோக்கம் என்ன? கிறிஸ்து அடைய விரும்புகிற காரியம் என்ன? இங்கே நீதியும் சமாதானம், நீதியும் அமைதியும். திருப்பாடல் 85 பார்க்கும்போது நீதியும் சமாதானம் ஒன்றை ஒன்று முத்தம் செய்யும்னு பார்க்க. ஆகவே நம்முடைய கோல், நம்முடைய நோக்கம், நம்முடைய இலக்கு நீதியும் அமைதியும். நீதி என்றால் என்ன? கடவுளுக்கு உகந்த, எல்லோரும் இன்புற்றிருக்கின்ற, எல்லோருக்கும் மகிழ்ச்சி அளிக்கிற ஒரு வாழ்க்கை. ஜஸ்டிஸ், ஏழை பணக்காரர் என்று இல்லை, பணத்தை பார்த்து நீதியை நாம் மாற்றி சொல்லக்கூடாது. ஆகையினாலே நீதி என்பது அமைதியோடு கூடிய நீதி என்று சொன்னால், ஷாலோம் என்று சொல்வார்கள் இவரேயத்தில். ஷாலோம் என்று சொன்னால் அங்கே நீதி, அமைதி, மகிழ்ச்சி எல்லாம் அடங்கிய ஒரு வார்த்தை தான் ஷாலோம். ஷாலோம், அந்த ஷாலோம் நமக்கு வரணும். அப்பொழுதுதான் சமாதானம் இருக்கும். நீதி இருக்கிற இடத்துல தான் சமாதானம் இருக்க முடியும். இப்போ சமாதானம் இடத்தை எடுத்துக்கொள்ளவனால், ஒரு பலசாலியான ஒருத்தர் ஒரு பலவீனமான ஒருத்தர் அடிக்கிறாருன்னு வச்சுங்க, நம்ம போயிட்டு உப்பா ஒத்துப்போவா ஒத்துப்போப்பா, அவன் தான் அப்படி துஷ்டன், நீ தாழ்ந்து போ, அப்படி என்பது அல்ல. எளியவருக்கும் நியாயம் கிடைக்க வேண்டும். அது பலவானோ எளியவரோ ஏழையோ பணக்காரனோ, அப்படி வலிமையை பார்த்தல்ல, எது நீதியோ அந்த நீதியின் அடிப்படையிலே சமாதானம் என்கிற அமைதி ஏற்பட வேண்டும். நீதியையும் சமாதானத்தையும் பிரித்துவிட முடியாது. இன்றைக்கு ஒரு பிரச்சனை வருகிறது, ஒரு சொத்து பிரச்சனை வருது, அது நாட்டிலானாலும் சரி, சமயம் சார்ந்தானாலும் சரி, சரி அவருக்கு வலிமையுற்ற ஒரு சமூகம், நீங்கள் எளிமையாக இருக்கீங்க, சிறுபான்மையாக இருக்கிறீங்க, விட்டு கொடுத்துட்டு போங்க, இது சமாதானமா என்று சொன்னால் கடவுளுடைய பார்வையில் அது சமாதானம் கிடையாது. எது நீதி, எது உண்மை, எது சத்தியம்,
இதன் அடிப்படையிலே ஏற்படுகின்ற ஒருமைப்பாடுதான். இன்றைக்கு உலகத்திலே பார்க்கின்ற போது, நம்முடைய வீடுகளிலே பார்க்கின்ற போது, திருச்சபையிலே பார்க்கின்ற போது, வல்லான் வகுத்ததே வாய்க்கால் என்பது போல வலிமையுடையவர்கள் சொல்வதுதான் வழி என்று பார்க்கிறோம். அப்படியல்ல, அவர் நெறிந்த நாணலை முறியாதவர், மங்கியறிகிற திரையை அணையாதவர், நீதிக்காக குரல் கொடுக்கிற ஆண்டவர், நீதிக்காக போராடுகின்ற ஆண்டவர். ஆகவே நம்முடைய ஒன்றிணைப்பு எதற்காக இருக்க வேண்டும் என்று சொன்னால், எல்லாருக்கும் நீதி கிடைக்கணும். சமாதானம் என்பது நீதியின் அடிப்படையிலான சமாதானமாக இருக்க வேண்டும், உண்மையின் அடிப்படையான சமாதானமாக இருக்க வேண்டும். ஆகவே அதற்காகத்தான் இந்த ஒன்றிணைப்பு. இரண்டாவதாக கேட்கிறது, யாருடன் ஒன்றிப்பு? இப்போ நாம் பார்த்த எல்லா திருச்சபைகளும் ஒன்று சேர்றது, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் திருச்சபை மக்களோடு கூடவா, திருச்சபை தாண்டி இருக்கிற மக்களோடு கூட நமக்கு ஒன்றிப்பு இணைக்க முடியுமா என்று பார்க்கிற போது, லூக்கா 9:49-50 மார்க்கு 9:38-40 நீங்கள் வாசிப்பீர்களானால், அங்கே இயேசுவிடத்திலே வந்து சீடர்கள் சொல்கிறார்கள், நம்மை சாராத சிலர் பேய்களை ஓட்டி கொண்டிருந்தார்கள், நாங்கள் அவர்களை துரத்தினோம். நான் லூக்கா எடுக்கிறேன், நீங்களே எடுங்க. லூக்கா 9:49-50 வாசிக்கிறேன். யோவான் இயேசுவை பார்த்து, ஆண்டவரே, ஒருவர் உமது பெயரால் பேய் ஓட்டுவதைக் கண்டு நாங்கள் அவரை தடுக்க பார்த்தோம், ஏனெனில் அவர் நம்மை சாராதவர் என்றார். இயேசு அவரை நோக்கி, தடுக்க வேண்டாம், ஏனெனில் நமக்கு எதிராக இராதவர் நம் சார்பாக இருக்கிறார் என்றார். அதாவது நம்ம சாராதவங்க நம்முடைய சீடர் குழுவில் அவங்க இல்லை, ஆனால் அவங்க பேய் ஓட்டுறாங்க. நாங்கள் போய், எப்படி நீங்கள் பேய் ஓட்டலாம், நாங்கள் தானே ஓட்டலாம் அப்படின்னு போய் அவங்களை தடுத்தோம். அப்போ இயேசு சொல்கிறாரு, அதெல்லாம் தடுக்காதுங்க, பேய் ஓடணும், அதுதான் நமக்கு முக்கியம். நம்முடைய கருத்துக்கு ஒன்றாக இருக்கிறவர்கள் தான் முக்கியம். அவங்க நம்ம குழுவில் இருக்கிறாங்களா இல்லையாங்கிறது பிரச்சனை இல்லை, அவங்கள தடுக்காதீங்க. நமக்கு எதிராக இல்லாதவர்கள் நமக்கு பட்சத்தில் இருக்காங்க. இன்றைக்கு நான் சொல்ல விரும்புகிறேன், இன்றைக்கு நம்முடைய சமயம் சாராதவர்கள், கிறிஸ்துவை வெளிப்படையாக ஏற்றுக்கொள்ளாதவர்கள், நீதிக்காக போராடுகிற கூட்டம் இருக்கிறது, உண்மைக்காக போராடுகிற கூட்டம் இருக்கிறது, சோசியல் ஜஸ்டிஸ், சமுதாய நீதிக்காக போராடுகிறவர்கள். பல நேரங்களிலே வி ஆர் வெரி கன்சர்ன் அபவுட் த மைனாரிட்டி ரைட்ஸ், நாட் அபவுட் த ஹியூமன் ரைட்ஸ். சிறுபான்மைக்கான உரிமைக்காக போராடுகிறதை போல நாம் மனித உரிமைக்காக போராடுவதல்ல. ஆனால் இயேசு விரும்புவது மனித உரிமை. அவை சிறுபான்மையிலோ பெருபான்மையிலோ அங்கே நீதி நிலை ஆற்றப்பட வேண்டும், பேய்கள் ஓட்டப்பட வேண்டும். பேய்கள்லாம் என்ன, ஏதோ ஆவி பிடிச்சி ஆடுறாங்களோ, அது இல்லை. எல்லா தீமையின் சக்திகளும் பேயின் சக்திகள், தீயின் சக்திகள், அடிமைத்தனம், சுரண்டல், லஞ்சம், லாவண்யம், கொலை, பதவிக்காக எதையும் செய்வது, ஏழைகளை சுரண்டுவது என்கிற பேய், ஜாதிய அடிப்படையிலே மற்றவர்களை தாழ்வாக கருதுகிறது என்கிற பேய், இப்படி பல பேய்கள் இன்றைக்கு இந்த சமுதாயத்தை பிடித்துக் கொண்டிருக்கின்றன. மத வெறி என்கிற பேய், தான் நினைத்ததுதான் சரி, இல்லாதவர்களை அழிக்க வேண்டும் என்கின்ற பேய், இந்த பேயை யார் ஓட்டுகிறார்களோ, அவர்கள் நம்மை சார்ந்தவர்களோ சாராதவர்களோ, ஆனால் இயேசுவின் நோக்கத்தை நிறைவேற்றுகிறவர்கள், அவர்களோடு கூட இந்த ஒன்றிணைப்பு இணைக்க வேண்டும். இப்படி ஒன்றிணைந்து இந்த உலகத்திலே இருக்கிற பேய்களை, தீய சக்திகளை ஒடுக்குவோம், விரட்டுவோம், இயேசுவின் ராஜ்யத்தை ஏற்படுத்துவோம். தூய ஆவியானவர் நம்மை பலப்படுத்துவாராக. ஆமென். ஜெபிக்கலாம். அன்பின் கடவுளே, நீர் எங்களை தெரிந்து கொண்டு இந்த உலகத்தோடு போராடும்படியான கிருபையை தந்திருக்கிறீர். நீதிக்கும் அமைதிக்குமாக நாங்கள் ஒன்றுபட நீர் அழைக்கிறீர். நீர் நீதிக்கும் அமைதிக்குமாக போராடிய போது மத தலைவர்களெல்லாம் எதிர்த்தார்கள், ஆனால் அவர்கள் குற்றம் சாட்டினார்கள், ஆயக்காரர் பாவிகள் வரித்தண்டுவோர் உங்களோடு கொடுத்தார்கள். ஆனால் அந்த வரித்தண்டுவோர் பாவிகள் என்று கருதப்பட்டோர் இவர்களை இணைத்து கொண்டு தேவாலயத்தை சுத்தம் செய்த கடவுள் நீர் சுவாமி. ஆகையினாலே கானானிய பெண்ணின் நம்பிக்கையை பாராட்டி நம்பிக்கை கொண்டோரின் கூட்டத்திற்கு எடுத்துக்காட்டாக அந்த மகளை நிறுத்தினீர். சமாரிய பெண்ணின் வாயிலாக ஆழ்ந்த இறையல் கருத்துக்களை எல்லாம் உலகத்துக்கு எடுத்து சொன்னீர். எங்களுக்கு வேண்டியதெல்லாம் இந்த உலகத்திலே நீதியும் அமைதியும் கலந்த ஷாலோம் என்கின்ற நம்முடைய இறையாட்சியின் தகவுகள், அதற்காக அனைவரோடும் இணைந்து செயலாற்ற உம்முடைய நாமத்தை அறிக்கையிடுகிற திருச்சபைகளாக ஒன்றிணைய
உம்முடைய நீதிக்கான போராட்டங்களிலே ஈடுபடுகிற அத்தனை மக்களோடு கூட இணைத்து கொண்டு நாங்கள் அனுதினமும் செய்ப்பது போல உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய விருப்பம் விண்ணகத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக, அதற்காக எங்களை பலப்படுத்தும் ஆசீர்வதி. இந்த வழிபாட்டிலே கலந்து கொண்டிருக்க அத்தனை பேருக்கும் நீதியும் அமைதியும் கலந்த வாழ்க்கையை தார், மகிழ்ச்சியை தார். அவருடைய வாழ்க்கையில் ஷாலோம் இருக்கட்டும். குடும்ப வாழ்க்கையில், திருச்சபையின் வாழ்க்கையில், சமுதாய வாழ்க்கையில் அமைதியை நீர் தார். நீர் அமைதியை விரும்புகிற கடவுள். ஏனென்று சொன்னால் நீரே திருத்துவர் ஆண்டவராக ஒன்றிணைந்து செயல்படுகிற மூவர் கடவுள். அதேபோல் நாங்களும் ஒன்றிணைந்து இந்த உலகத்திலே நம்முடைய இறையாட்சியை கொண்டு வர அருள் தார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை பேருடைய விருப்பங்கள் மன்றாட்டுக்களை ஏற்று ஆசீர்வதி. இயேசுவின் மூலமே பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய அருள், தாயும் தந்தையுமாயிருக்கிற கடவுளுடைய அன்பும், தூயாவியார் இணையராவரும் உங்களோடு எப்போதும் தங்கியிருப்பதாகவே.